அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், நான் பெங்களூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். பிரதர், டிசம்பரில் உங்ககிட்ட நான் அந்த திதி தெய்வதை வழிபாடு பற்றியும் திதி தெய்வதை பற்றியும் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நீங்களும் எனக்கு கொடுத்தீங்க. அந்த டேலேருந்து நான் திதி தெய்வதையை வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வீட்டில் விளக்கேற்றி அந்த விளக்கை பார்த்து நான் அந்த மந்திரங்களை உச்சரிப்பேன். அந்த டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இதில் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். நான் அந்த மந்திரம் சொல்லி ஒரே மாதத்தில் என்னோடய வேல்யூ ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு கேஷ் ரிவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு என்னோடய வேலை என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ப்ரமோஷனும் பண்ண சேலரி ஹைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்தது குறித்தான் தைரியமாக. தேங்க்யூ பிரதர், இந்த சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். இந்த உடம்பில் எது இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்மா அப்படின்ற ஒன்று தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மா வந்து ஒரு ஒரு பிறப்பாக எடுத்து இந்த மனித உடல் அப்படின்றது ஒன்று எடுத்திருக்கு. இந்த மனித உடல்ல இருந்து இந்த ஆன்மா வெளியேறினதுக்கப்புறம் அந்த ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாந்தி அப்படின்னா அமைதி என்று பொருள். அதாவது சாந்தி என்றால் அமைதி. சாந்திக்கு இன்னொரு பேர் என்னென்னா அமைதி. முக்தி என்பது வேற, சாந்தி என்பது வேற. அப்போ அந்த சாந்தி அடையணும், அதாவது ஏன் அதை சாந்தி அடையணும்னு சொல்கிறோன்னா அந்த உடம்பை பார்த்து 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 அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த உடம்பை பார்த்து பார்த்து அவ்வளோ ஒரு வருத்தப்பட ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக நம்ம வாழ்ந்ததாச்சு, இவ்வளோ நாளாக நம்ம இருந்த ஒரு இடமாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட ஆரம்பிக்கும். அந்த வருத்தப்படுற ஒரு விஷயத்துலேருந்து வெளிவரணும், சாந்தி அடையணும், கொஞ்சம் அமைதியாக அதோட அடுத்த ஒரு விஷயத்தை தொடரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருவாசகம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒருவர் இறந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு அந்த அவங்களோட உடல் பக்கத்தில் நீங்கள் திருவாசகம் படிக்கலாம். இது யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா ரமண மகரிஷி ஐயாவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. தன்னோட அம்மாவோட இறப்பு நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அன்றைய நாளில், அதாவது இன்னைக்கு அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரமண மகரிஷி ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எடுத்து அம்மாவை அவரோட மடியில் போட்டு ஃபுல்லாக சிவபுராணத்துலேருந்து ஆரம்பித்து திருவாசகம், அதாவது அந்த திருவாசகத்தில் முதல் பகுதி தான் வந்து சிவபுராணம். ஸோ அந்த திருவாசகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சாப்பிடாமல் இருக்கிறாங்க. காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஈவினிங் போல் அம்மாவோட உயிர் பிரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான், அம்மா வந்து இறைவன் அடைஞ்சிட்டாங்க, வாங்க போய் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஃபஸ்ட்டு பந்திலே உட்கார்றாரு. வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தர் இறந்து கிடக்கக்கூடிய இடத்துல எப்படி சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டோம் இல்லையா? அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா திருவாசகம் படித்தாச்சு, ஸோ எந்த ஒரு தீட்டும் இல்லை, அம்மாவும் வந்து இறைவன் அடைஞ்சிட்டாங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. எல்லாம் காலிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ண விஷயம் என்னென்னா திருவாசகம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருவாசகத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம், சாஸ்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாசகம் படித்து ஒருத்தன் கரையில் அப்படின்னா கல் கூட கரைஞ்சிருமா, அப்படி அந்த திருவாசகத்தை படித்து ஒருத்தன் கரையிலன்னா வேறு எதுக்குமே அவன் கரையவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்கன்னா போயிட்டு நீங்கள் ஒரு செடிக்கிட்டேயோ அல்லது வந்து ஒரு ஐந்தறிவு உள்ள உயிரினத்துக்கிட்ட நீங்கள் போய் திருவாசகத்தை படித்தா கூட அது கூட அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுமா, அந்த அளவுக்கு திருவாசகத்துக்கு வந்து பவர் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் திருவாசகத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய பவர் உண்டுன்னா அதுலேயே அழகாக இருக்கும். திருவாசகம், திரு என்றால் இறைவன் என்று பொருள், வாசகம் என்றால் நம்ம சொல்லக்கூடிய இந்த வாசகம். அப்போ இறைவனின் வாசகம் திருவாசகம். அப்போ அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கே கொடுத்தது எதுன்னா இந்த திருவாசகம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ ஒரு சிறப்புடைய இந்த திருவாசகத்தை நீங்க தினமும் படிச்சுட்டே வரும்போது உங்களோட முந்தை வினைகள் எல்லாமே அழியும் சொல்லி சிவபுராணத்திலேயே ஒரு இடத்துல இருக்கு. அது எந்த இடம் சொல்லி பார்த்தோன்னா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிரிக்ஸ் இருக்குது.
நீங்கள் அந்த பாடல் வரிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இந்த சிவபுராணம் படிக்க 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வினைகள் என்பது முன் வினைகள், அந்த முன் வினையால் தான் இந்த பிறப்பு என்பதை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ நல்ல கெட்டது பண்ணிவிட்டு இந்த திருவாசகத்தை படித்தா எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த திருவாசகத்தை நீங்கள் மனமுருகி நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக மாற்றம் அடையும். ஏன்னா இந்த திருவாசகத்தை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் எந்த ஒரு கெடுதலான செயல்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க. அப்பயே நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுறீங்க, இந்த இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணும்போது நிச்சயமாக இறைவன் மனம் இறங்கி உங்களுக்கான விஷயங்கள் என்னவோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவார். உங்களோட முந்தை வினைகள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருவார். இதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. இது நீங்கள் திருமந்திரத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதுக்கான சான்றுகள்லாம் உண்டு. சித்தர்கள் வந்து முந்தை வினையை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையின் பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சித்தர்கள்னால முடியுது? அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க, அதனால முடியுது. அப்போது இந்த திருவாசகத்துக்கான சிறப்பு என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா கூட போதுமானது. இல்லை திருவாசகம் 51 விஷயத்தையும் படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் சிவபுராணம் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதுமானது. மொத்தம் 658 பாடல்கள் உண்டு திருவாசகத்தில். அதில் தான் வந்து சிவபுராணத்திலே 658 பாடல்கள் தான் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்று ஒன்று வச்சுருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு 6 வாழ்க வரும். நீங்கள் சிவபுராணத்தை எடுத்தீங்கன்னா 6 வாழ்க வரும், 5 வெல்க வரும், 8 போற்றி வரும். அப்போது 6, 5, 8 மொத்தம் 658 பாடல்களை கொண்டது இந்த திருவாசகம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த நீங்கள் டெய்லியும் திருவாசகம் முழுவதும் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் சிவபுராணத்தை நீங்கள் டெய்லியும் கேட்டுட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய சிறப்புடையதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த திருவாசகத்தை பற்றிலாம் பேசியிருக்கேன். திருவாசகத்தை படித்து கேட்டு குழந்தைக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இறந்துருச்சு, வயதுலேயே இறந்துருச்சு, இந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கப்பிளுக்கு, வெளிநாட்டு கப்பிளுக்கு அந்த திருவாசகத்தை சும்மா அவங்க ப்ளே பண்ணி கேட்கும்போதே குழந்தை வந்து உள்ள அசைவு கொடுக்க ஆரம்பிச்சதை அவங்க கவனிச்சாங்க. திரும்பவும் ப்ளே பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து குழந்தை அசைவு கொடுக்க ஆரம்பிச்சதை கவனிச்சாங்க. போய் திரும்ப டாக்டர்கிட்ட பார்க்கும்போது குழந்தை வந்து அசைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்து கடைசியில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இளையராஜா சார் அவங்களோட காலில் விழுந்து வணங்கி, ஏன்னா அவர் அந்த போட்ட பாடின அந்த மியூசிக்கை தான் அவங்க கேட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் ஏற்படுது. அதனால் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்த திருவாசகத்துக்கான உண்டான பவர் என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரமண மகரிஷி ஐயா அவர்கள் பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் திருவாசகம், அதே மாதிரி வள்ளலாறு ஐயா அவர்களும் பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் திருவாசகம். இந்த மாதிரி இன்னும் பல மகான்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். திருவாசகத்தை படிங்க, திருவாசகத்தை படிங்கன்னு சொல்லி சொன்ன மகான்கள் பல மகான்கள் உண்டு. அதே மாதிரி நம்ம நாட்டில் தான் இதை வந்து பெருசாக பேசுகிறாங்களா திருவாசகம் அப்படின்னா வெளிநாடுகளில் கூட இதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. பட் இதை பற்றின புரிதல் நம்மளுக்கு இல்லாதனால அதை நம்ம ஈஸியாக ஒதுக்கிட்டோம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் தான் ஜியு போப் அவர்கள். கனடா நாட்டில் பிறந்து லண்டனில் அவங்க குடும்பம் வாழ்ந்து கடைசியில் அவர் மத போதகராக இந்தியா வராரு. இந்தியா வந்து கிறிஸ்டியானிட்டி பரப்பலான்றதுக்காக கை அவ்வளோ புக்ஸு, என்ன புக்குன்னா கையில் எல்லாமே வந்து பைபிள் எடுத்துக்கிட்டு நிறைய சிலுவைகளை எடுத்துக்கிட்டு வராரு, வந்து தமிழ்நாடு வர்றாரு. வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கடைசியில் அவர் கையில் என்ன கிடைக்குதுன்னா திருவாசகம் கிடைக்குது. திருவாசகம் எப்படி படித்தாருன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் இங்கே வந்து இந்த மதத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னவோ அதை கற்றுக்கிட்டார். எத்தனை மாதத்தில் கற்றுக்கிட்டாருன்னா தமிழ் கற்றுக்கிட்டாருன்னா 8 மாதத்தில் தமிழ் கற்றுக்கிட்டார். ஏன்னா போதிக்கும் போது அவங்களோட மொழிகள்லேயே போதிச்சா தான் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காக தமிழ் கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு போதிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு திருவாசகம் கிடைக்குது. திருவாசகம் கிடச்ச உடனே அதை அவர் படிக்க ஆரம்பித்ததில் அவருக்கு மாற்றங்கள் மிகப்பெரிய லெவலில் நம்ம ஏற்பட்டு திரும்பவும் இந்த எல்லா பைபிளையும் இங்கே விட்டுட்டு திருவாசகத்தை எடுத்துகிட்டு லண்டன் போகிறாரு. அங்கே போய் இதை மொழிபெயர்க்கிறாரு, இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாரு. ஒரு புக்கு பிரிண்டிங்கோட புக்கு 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு அந்த காலத்திலே. 1800லேயே 10 ரூபான்றது வந்து கிட்டத்தட்ட பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அப்போது ஒரு மாளிகையே கட்டலாம்னு வச்சுங்களேன், அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த 10 ரூபா மதிப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அவ்வளோ ஒரு சேல்ஸ் நடந்துச்சு அந்த திருவாசகம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்த்தது ஜியு போப் அவர்கள். அதே மாதிரி திருக்குறள்லேயும் மொழிபெயர்த்தது ஜியு போப் அவர்கள். கடைசி அவர் காலங்களப்போ இந்த தமிழுக்காகியே ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய கல்லறையில் கூட என்ன எழுத சொன்னார்னா, இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ இந்த மாதிரி தமிழோட சிறப்பும் அந்த திருவாசகத்தோட சிறப்பும் மிகப்பெரிய சிறப்புடையது. ஒரு ஆன்மா அந்த உடலை விட்டு பிரியும் போது நீங்கள் திருவாசகம் நிச்சயமாக படிக்கலாம். அந்த இடத்துல அந்த தீட்டு என்பது அந்த விலகிடும் திருவாசகத்தை படிக்கும்போது. அப்போது ஒரு மனிதன் அங்கே இறந்து கிடக்கும்போது திருவாசகத்தை படிக்கும்போதே அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னும்போது
அந்த மனிதன் வாழும் காலங்கள்லயே அவனை டியூன் பண்ணிக்கிறதுக்காக அந்த திருவாசகத்தை படிக்க படிக்க என்னாகும், அந்த வினைகள் எல்லாமே அடைஞ்சு அடுத்து முக்தி நிலை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பிறவா பெருநிலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். அந்த திருவாசகத்திற்கு அவ்வளவு பெரிய மிக சிறப்புடையது. நீங்க பக்கத்திலேயே வச்சுட்டு படுத்து தூங்கலாம், தலைக்கிட்டே வச்சு அந்த திருவாசகத்தை வச்சு நீங்கள் படுத்து தூங்கலாம். அவ்வளோ ஒரு ஞானம் உங்களுக்கு வந்து சித்தி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். முடிஞ்சால் திருவாசகத்தை வாங்கி வீட்டில் வைங்க. அது எப்போ உங்களுக்கு அதை படிக்கணும்னு தோணுதோ படிங்க. முழு அந்த 51 விஷயத்தையும் முடிஞ்சால் தினமும் சிவபுராணமாவது அட்லீஸ்ட் நீங்கள் கேளுங்க அல்லது படிங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.